ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி எக்ஸாம்பிள் 3.16 தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. மூணுமே வந்து ஃப்ராக்ஷன் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஃப்ராக்ஷனை வந்து டிவைட் பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுத்து அதை டிவைட் பண்ண சொன்னாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 2/5 டிவைடட் பை 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ராக்ஷனை நம்ம அப்படியே எழுதிக்கிடுவோம், அடுத்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஃப்ராக்ஷனை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணுவோம். ஸோ 5/3 எழுதிக்கிடுவோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் படி ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் எடுத்து சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரொசீஜர் தான். இப்போ இதில் வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா, 5 டேபிளில் 2 சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா 2/3 தான் இதோட ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணுவோம். ஸோ அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம இதையும் சால்வ் பண்ண போகிறோம். இதில் வந்து நமக்கு கொஞ்சம் வேரியபிள்ஸும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ராக்ஷனுக்கு ப்ரொசீட் பண்ண அந்த ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிக்கிறோம் பை y, அதுக்கடுத்து இந்த சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கு அடுத்து இருக்கிற ஃப்ராக்ஷனை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணுறோம். ஸோ 3y4/7x கீழே வந்துடுது, நியூமரேட்டரில் இருக்கிறது கீழே வந்துடுது, டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடுது. ஓகே, இப்போ ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் படி ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம் இல்லையா. இப்போ எக்ஸ் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லும்போது இதில் ஒரு எக்ஸ் இருக்குது, ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டோன்னா இதில் ஒரு எக்ஸ் போச்சுன்னா ரிமைனிங் 3 இருக்கும் இல்லையா. அதே போல் இங்கே ஒய் வேரியபிள் சால்வ் பண்ணும்போது இங்கே ஒரு ஒய் இருக்குது, ஒரு ஒய் கேன்சல் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஒய் போச்சுன்னா ரிமைனிங் வந்து 3y இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்பர்ஸ் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்த்தோன்னா, 14 7 ரெண்டு 7 டேபிளில் போகும், 7 1s are 7, 7 2s are 14. இதுக்கப்புறம் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா. டினாமினேட்டரில் ஃபுல்லாக 1 வந்துருச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நியூமரேட்டரில் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது 2 3s are 6 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இருக்குது, டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை இல்லையா, 1 தான் இருக்குது அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன் ஃபினிஷ்டு. ஸோ எனி நம்பர் டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு சேம் நம்பர் தான் இல்லையா. ஸோ பை 1 அப்படின்னு சொல்லும்போது அதே ஆன்சர் தான், 6x³y³. தட்ஸ் ஆல். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். x²-16/x+4 டிவைடட் பை x-4/x+4 அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ராக்ஷன் டிவிஷன் ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு அதை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ராக்ஷனாக அப்படியே எழுதிக்கிறோம், -16/x+4. அடுத்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு அடுத்து இருக்கிற ஃப்ராக்ஷனை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணணும். ஸோ டினாமினேட்டர் வந்து நமக்கு நியூமரேட்டரில் வந்துடும், நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, x+4 x+4 கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த நியூமரேட்டர் நம்பரை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், நியூமரேட்டரில் இருக்கிற எக்ஸ்பிரஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா, x²-16 பார்த்தோன்னே நமக்கு தெரியுது இல்லையா, அது வந்து 4² அப்படின்னு 4² எழுதிக்கலாம் பை x-4. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது வந்து என்ன ஃபார்முலா படி இருக்குன்னா, a²-b² ஃபார்முலா படி இருக்குது. ஸோ அதில் வந்து a = x b = 4. அப்போ a²-b² = a+b (a-b) தான் இல்லையா. ஸோ அந்த ஃபார்ம் படி x+4 × x-4 வந்துடும் பை கீழே இருக்கிற ஃப்ராக்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ x-4 x-4 கேன்சல் ஆச்சுன்னா நம்மளோட ஆன்சர் வந்து x+4. ஸோ இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ரெண்டு ஃப்ராக்ஷனை வந்து டிவைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ராக்ஷன் டிவிஷன் ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிக்கலாம், 16x²-2x-3 பை 3x²-2x-1. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இந்த சிம்பலை சேஞ்ச் பண்ணோம், அடுத்த ஸ்டெப் வந்து அதுக்கு அடுத்து அந்த சிம்பிளுக்கு அடுத்து இருக்கிற ஃப்ராக்ஷனை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணும். ஸோ டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கு வந்துடும், 3x²-11x-4 டிவைடட் பை நியூமரேட்டரில் இருக்க நம்பர் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகே, இப்போ இந்த 4 எக்ஸ்ப்ரெஷனையும் நம்ம வந்து சம் ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனை எப்படி வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த x²க்கு வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது அப்படின்னா, அந்த கோஎஃபிஷியண்ட்டை வந்து இந்த ப்ராடக்ட் கூட மல்டிப்ளை பண்ணி அதுதான் நம்மளோட ப்ராடக்டாக எடுத்துக்கணும். ஸோ 16 × 3 அப்படின்னு சொல்லும்போது 3 6 are 18, கேரி ஓவர் 1 3 1s are 3 4.
ஸோ -48 தான் நம்மளோட ப்ராடக்ட். இப்போ இதில் சம் வந்து -2, அதை இங்கே கீழே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 48 வந்து ப்ராடக்ட் வரணும், 2 வந்து சம் ஆர் டிஃப்ரென்ஸில் வரணும் இல்லையா. 8 6 ஆர் 48 வரும். அதே போல் 8 - 6 வந்து 2 கிடைக்குது. ஓகே, நம்பர் மட்டும் செக் பண்ணும்போது நமக்கு 8 and 6 வருதுன்ற மாதிரி தெரியுது இல்லையா. அப்போ அந்த நம்பர் எழுதிக்கலாம். இப்போ சிம்பிள் வந்து நம்ம இங்கேருந்து கொடுக்க போகிறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் தான் நம்ம ஆன்சரில் வரும் இல்லையா. அப்போ கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் தான் இங்கே வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ மைனஸ்ன்னு சொல்லும்போது கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் கொடுக்க போகிறோம், ஸ்மாலர் நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிளில் இருக்குது. சப்ராக்ட் பண்ணி நம்ம கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் கொடுப்போம். ஸோ 8 - 6 வந்து 2, கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஓகே, இப்போ இது கரெக்டு. இதே சிம்பிளை இப்போ இங்கே கொடுக்க போகிறோம். இதுக்கு ப்ளஸ்ஸு மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணும்போது 8 6 ஆர் 48, ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சரில் மைனஸ் வந்திருக்கு. அப்போ இதுவும் கரெக்ட். அப்படின்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணது கரெக்ட். இப்போ வந்து இந்த 16 நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணதுனால இந்த 16 இங்கே டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ டிவைட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஸோ -8/16 வந்து -6/16, இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 8 1s are 8, 8 2s are 16. இங்கே வந்து 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 3s are 6, 2 8s are 16. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா. அப்போ இதோட ஃபேக்டர் வந்து 2x - 1, இங்கே வந்து 8x + 3. ஸோ இங்கே கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 8x + 3. ஓகே, இப்போ அடுத்த ஃப்ராக்ஷனை வந்து அடுத்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் கீழே இருக்கிறது. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்கோயர்டோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து 1 தவிர வேறு எது இருந்தாலும் நம்ம அதை ப்ராடக்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3-ஐ வந்து இங்கே கூட மல்டிப்ளை பண்ணோம்னா -3. 3 into 1 3 தான் இல்லையா. அப்போ ப்ராடக்ட் வந்து -3, சம் வந்து -2. ஸோ இங்கே இருக்கிற சம் தான் நமக்கு இங்கே கிடைக்கணும் இல்லையா. அதை இங்கே எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் செக் பண்ணும்போது ப்ராடக்ட் 3 வரணும், சம் ஆர் டிஃப்ரென்ஸ் வந்து 2 வரணும். ஸோ 3 1s are 3 எடுக்கலாம் இல்லையா. 3 - 1 வந்து 2. அப்போ அந்த ரெண்டு நம்பர்ஸையும் எடுத்துக்கலாம். அதை இங்கே எழுதிட்டு இங்கேருந்து சிம்பிள் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் தான் நமக்கு இங்கே ஆன்சராக கிடச்சிருக்கும். ஸோ கிரேட்டர் நம்பருக்கு நம்ம இந்த மைனஸை கொடுக்க போகிறோம். ஸோ கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் கொடுத்தோன்னா இங்கே ப்ளஸ். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரெண்டும் வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் கொடுக்க போகிறோம். ஸோ 3 - 1 வந்து 2, கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஓகே, இப்போ இதே சிம்பிளை இங்கே கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது 3 1s are 3, ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ். ஸோ அப்போ இது ரெண்டுமே கரெக்டாக கிடைக்குது அப்படின்னா நம்ம பண்ணது கரெக்ட். இப்போ 3-ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. ஸோ அதே 3-ஆல் இங்கே டிவைட் பண்ண போகிறோம் -3-க்கும் 1-க்கும். ஓகே, இப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1s are 1s are. ஸோ x - 1 x - 1ன்றது ஒரு ஃபேக்டர், 3x - 3x + 1ங்கிறது இன்னொரு ஃபேக்டர். ஸோ x - 1, இன்னொன்று வந்து 3x + 1. ஓகே, அடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கேயும் வந்து எக்ஸ்கோயர்டுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா அதை வந்து ப்ராடக்ட் கூட மல்டிப்ளை பண்ணோம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து -12. ஓகே, அதை மேலே எழுதிக்கலாம். சம் வந்து -11. ஸோ அதை இங்கே எழுதிக்கலாம் -11. ஓகே, ஸோ இப்போ நம்பர் வந்து நமக்கு ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் செக் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து 12 வரணும், சம் ஆர் டிஃப்ரென்ஸ் வந்து 11 வரணும். இப்போ நம்ம 3 4s are 12 எடுக்கலாம். ஆனால் இங்கே வந்து 3 + 4 3 - 4 எதுவுமே 11 கிடைக்கல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 2s are 12 எடுத்து பார்த்தாலும் இங்கே வந்து 6 + 2 8 வரல, 6 - 2 4 நம்பர் இல்லை. அப்போ இது ரெண்டையுமே எடுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம என்ன செக் பண்ணலாம்னா 12 1s are 12 வரும். அதே போல் 12 - 1 11 கிடைக்குது. அப்போ இந்த நம்பர் தான் நம்ம இப்போ சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எழுதிக்கலாம். இப்போ சிம்பிள் வந்து இங்கேருந்து கொடுக்கணும் இல்லையா. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் தான் மைனஸ் வரப்போகுது. அப்போ ஃபஸ்ட்டு கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் கொடுத்துட்டு இதுக்கு ப்ளஸ் கொடுத்தோம்னா செக் பண்ணிக்கலாம். ரெண்டும் வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் கொடுக்க போகிறோம். கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் மைனஸ் இருக்குது, நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 11. அப்போ இது கரெக்டு. இதே சிம்பிளை இப்போ இங்கே கொடுக்குறோம். இப்போ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 12 1s are 12, ஒரு மைனஸ் இருக்கனால ஆன்சரில் மைனஸ். ஸோ அப்போ இது கரெக்டு. இப்போ நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் 3-ஐ மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. ஸோ அதே 3-ஐ டிவைட் பண்ண போகிறோம் இப்போ -12-க்கும் 1-க்கும். இப்போ இதை 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா
த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல். அப்போது கீழே ஒன் வந்துருச்சு இல்லையா, அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒரு ஃபேக்டர், த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்றது இன்னொரு ஃபேக்டர். எக்ஸ் மைனஸ் ஃபோர், எக்ஸ் மைனஸ் ஃபோர், த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை, இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கேயும் வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது, ஸோ அதை வந்து ப்ராடக்ட் கூட மல்டிப்ளை பண்ணும்போது எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் தான் நம்மளோட ப்ராடக்ட். சம் வந்து ப்ளஸ் லெவன். ஓகே, ஸோ ப்ராடக்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வரணும், சம் வந்து லெவன் வரணும். டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லும்போது டுவெல் டூ சார் டுவெண்ட்டி ஃபோர், ஆனால் இங்கே வந்து சம் ஆர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே லெவன் வரல. அப்போது எயிட் த்ரீ சார் எடுக்கலாம், எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர், அதே நம்பர் இங்கேயும் வருது இல்லையா. இப்போ இது வந்து ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிளில் தான் இருக்கு இல்லையா, ஸோ ஆட் பண்ணி சேம் சிம்பிள்னு சொல்லும்போது ப்ளஸ் சிம்பிளே கொடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே ப்ளஸ் சிம்பிள் தான், ஸோ இங்கேயும் ப்ளஸ்ன்னு போடும்போது மல்டிப்ளை பண்ணால் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர். ஸோ இதுதான் நம்ம வந்து எயிட்டை வந்து மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா ப்ராடக்ட் கூட, அப்போ அதே எயிட்டால் இதை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ எயிட் கமா த்ரீயை எயிட்டால் டிவைட் பண்ணும்போது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுனா ஒன்னு வந்துடும். இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன், எயிட் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. ஸோ இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன், எயிட் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. ஓகே, இப்போ நாலு எக்ஸ்ப்ரெஷனையும் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது எயிட் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ, எயிட் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கேன்சல் ஆகிட்டு ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் எடுத்து சால்வ் பண்ணோம் இல்லையா. அதே போல் இங்கே த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன், த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிடும். வேறு ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்த்தோம்னா அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எழுதிடுறோம். ஸோ ஆன்சர் வந்து எக் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இப்போ இதை வந்து இன்னுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியும் எழுதலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இதில் இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணும். ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஃபோர் சார் எயிட் எக்ஸ். இப்போ இந்த மைனஸ் ஒன்னாக உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பை, இப்போ இது வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு சொல்லும்போது ஒன்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே இது வந்து ரெண்டு எக்ஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் ரெண்டும் சேம் சிம்பிளில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போட போகிறோம். ஸோ நம்பர்ஸ் ஆட் பண்ணி சேம் சிம்பிள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ப்ளஸ் ஃபோர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.